ஜெய் வாசவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் துறையூர் விமன் கிரியேட்டர்ஸ் குரூப்ல இருந்து. இன்னைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி தமிழ் நாடக தந்தை என்றும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றும் போற்றப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரைக்கும் தமிழ்ல நடத்தப்பட்ட நாடகங்கள் எல்லாமே முழுமையாக பாடல்களையே கொண்டதாக இருந்தது. நாடகம் நடத்தப்படுவதில் ஒரு ஒழுங்குமுறை நியதி இருந்ததில்லை. நாடகங்கள் தெருமுனைகளில் நடக்கும், இரவு முழுவதும் நடக்கும். நடிகர்களும் தங்களின் தன்மை, திறமை, விருப்பம் போல பாடலும் வசனமும் பேசுவார்கள். இவ்வாறு ஒரு இலக்கணத்திற்கு உட்படாமல் இஷ்டம் போல வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டும் கையாளப்பட்ட நாடக கலைக்கு ஒரு இலக்கணம் வகுத்து வடிவம் அமைத்து சீரான காட்சி அமைப்புகள், உரையாடல்கள் போன்ற ஒரு ஒழுங்கினை ஏற்படுத்தி அதை மேடை நாடகமாக பரிமளிக்க செய்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடகக்காரர்கள் என்றாலே இழிவாக நினைத்த அந்த காலத்தில் அந்நாடக கலைஞர்களுக்கு ஒரு முகவரியையும் மரியாதையும் மதிப்பையும் பெற்று தந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அவரது பாடல்களையோ வசனங்களையோ பயன்படுத்தாத நடிக நடிகையர்கள் தமிழ் நாடக உலகில் இல்லை என்றே சொல்லலாம். அப்பெருமகனார் இயற்றிய நாடகங்கள் தமிழ் நாடக கலை வளர்ச்சிக்கு அடிப்படை செல்வம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1867ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தூத்துக்குடி அருகில் உள்ள காட்டுநாயக்கன்பட்டியில் தாமோதர கணக்கப்பிள்ளை என்பவரின் செல்வ திருமகனாக சங்கரதாசர் பிறந்தார். தன் தந்தையார் தாமோதர புலவரிடமே தமிழ் கல்வி பயின்று தன் தமிழ் நிலை வளர்த்துக் கொண்டார் சுவாமிகள். பின்னர் தண்டபாணி சுவாமிகள் என்னும் பெரியாரிடம் மேலும் பயின்று தமிழ் புலமை பெற்றார். அதன் காரணமாக தன் குருவான தண்டபாணி சுவாமிகளை மனதில் வைத்து பழனி தண்டபாணி பதிகம் என்னும் தலைப்பில் பழனி முருகனுக்கு பதிகம் பாடினார் சுவாமிகள். அவற்றுள் ஒரு பாடல்தான் ஞானப்பழத்தை பிழிந்து என்னும் ஒரு பதிகம். தன் 24வது வயதில்தான் நாடகத்துறையில் முழுமையாக பிரவேசிக்க தொடங்கினார் சுவாமிகள். 1910ஆம் ஆண்டு சமரச சன்மார்க்க நாடக சபை என்னும் பெயரில் சொந்த நாடக குழு ஒன்றினை தொடங்கினார். இக்குழுவில் தான் புகழ்பெற்ற கலைஞர் எஸ் ஜி கிட்டப்பாவும் மற்றும் அவர் தம் சகோதரர்களும் பயிற்சி பெற்றனர். அந்நாளைய நடிகர்கள் சுவாமிகளின் பாடல்களை மட்டுமே பாடி பயன்படுத்திக் கொண்டு உரையாடல்களை தன் விருப்பம் போல் சுயமாக பேசுவதைக் கண்டு வெறுப்புற்று சிறுவர்களைக் கொண்டு நாடகம் போடுவதே சிறந்தது என்று எண்ணி 1918ஆம் ஆண்டில் தத்துவ மீனலோச்சனி வித்ய பாலசபா என்ற நாடக குழுவை தோற்றுவித்து அதில் வெற்றியும் கண்டார். இக்குழுவில் தான் தமிழ் நாடக மேதை அவை டி கே சண்முகமும் அவரது சகோதரர்களும் சுவாமிகளிடம் மாணவர்களாக சேர்ந்தனர். சண்முகம் கதாநாயகனாக நடிப்பதற்காகவே ஒரே இரவில் அவர் எழுதிய நாடகம் அபிமன்யு சுந்தரி. இதில் சண்முகம் வீர அபிமன்யுவாக நடித்து அந்நாளிலேயே பெரும் புகழ் பெற்றார். 68 நாடகங்கள் எழுதிய சுவாமிகளின் நாடகங்களுள் 16 நாடகங்கள் தான் தற்போது அச்சில் வெளியாகி இருக்கின்றன. அவற்றை அச்சிட்டு தமிழ் உலகுக்கு முதலில் தந்தவர் அவை சண்முகம். வள்ளி திருமணம், கோவலன், சத்யவான் சாவித்ரி, அபிமன்யு சுந்தரி, சதி அனுசுயா, சுலோச்சனா சதி, பக்த பிரகலாதன், அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, லவகுச்சா, ராமாயணம், ஹரிச்சந்திர மயான காண்டம், நல்ல தங்காள், சித்ராங்கி விலாசம் ஆகிய நாடகங்கள் தவிர ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் போன்ற நாடகத்துக்கும் தமிழில் மொழிபெயர்த்து எழுதினார் சுவாமிகள். சுவாமிகளின் நடிப்பு திறமையும் அபாரமானது. மாணவர்களுக்கு தானே நடித்து நடிப்பை சொல்லிக் கொடுப்பாராம். நல்ல உடற்கட்டும் எடுப்பான தோற்றமும் கொண்டவராக சுவாமிகள் விளங்கியதால் சத்யவான் சாவித்ரி நாடகத்தில் யமன் வேடமும், பக்த பிரகலாதாவில் இரண்யன் வேடமும், நளதமயந்தியில் சனீஸ்வரன் என்று சில வேடங்களை தாங்கி நடிக்கும் போது பயங்கரமாக இருக்குமாம். யமன் வேடத்தில் கிங்கரர்களை அதட்டும் போது தன் சூலாயுதத்தை ஆவேசமாக தரையில் ஓங்கி அடித்ததை பார்த்த ஓர் கர்ப்பிணி பெண்ணுக்கு அரங்கிலேயே கருச்சிதைவு ஏற்பட்டதாம். அதனால் முன்கூட்டியே இந்த காட்சிக்கு முன்பாக கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் வெளியே சென்று விடுங்கள் என்று அறிவிப்பார்களாம். தான் ஏற்ற வேடத்தின் கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் என்பது இதிலிருந்து புரிகிறதல்லவா? ஜெய் வாசவி.